மார்க்க அம்சங்களில் சந்தேகமா என்ன செய்வது சலவுகளான முன்னோர்கள் எப்படி செயல்பட்டார்கள் சாதாரணமான ஒரு மாணவனிடம் போய் கேட்டார்களா இல்லை தரமான அறிஞர்களை அணுகி கேட்பதுதான் அவர்கள் வழிமுறை ஆம் நாமும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் பிரச்சனைகள் சந்தேகங்கள் மார்க்கத்தில் வருகிற போது அதாவது உதாரணமாக யுத்தங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் புரட்சிகள் என குழப்பங்கள் ஏற்படும் போதோ என்ன செய்ய வேண்டும் உலமாக்களை அணுகி தரமான உலமாக்களை அணுகி அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் மக்கள் சொல்வார்கள் அல்லவா ஆளுமை அணுகி அவர் சொல்வதை கேட்டு தப்பிக்கொள்ளன்று அப்படித்தான் போருக்கு செல்ல வேண்டுமா அப்படி இப்படி என்று இன்று எத்தனையோ பிரச்சனைகள் உலமாக்களிடம் செல்லுங்கள் அப்படி அவர்கள் வேண்டாம் என்று கூறினால் அல்லது நாட்டு தலைவர் வேண்டாம் என தடுத்துவிட்டால் விட்டால் விட்டு விடுங்கள் நமது பொறுப்பு அத்துடன் முடிவடைந்து விடும் குற்றமில்லை அப்படித்தான் தவறு நடந்தாலும் அது அறிஞரையும் ஆட்சியாளரையும் தான் சாரும் எம்மை பாதிக்காது ஆகவே சந்தேகங்களை தீர்ப்பதற்கு முன்னோர்கள் உலமாக்களைத்தான் அணுகினார்கள் சரிய உலமாக்கள் சந்தேகங்களை எப்படி தீர்த்தார்கள் மார்க்க ஆதாரங்களை தீர்த்தார்கள் ஒரு அறிஞர் அல்ல இரண்டு மூன்று அறிஞர்களிடம் செல்லலாம் ஆனால் பதில் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆம் குர்வான் அதீஸ் ஆதாரங்கள் மூலம் மாத்திரம்தான் அல்லாவின் உதவியால் சந்தேகங்களை தீர்க்க முடியும் இதற்கு மாற்றமாக தவறிழைத்தோர்களை சந்தேகத்தில் வீழ்ந்தோர்களை விமர்சனங்கள் கேலி சித்திரங்கள் மோசமான வார்த்தைகள் போன்றவற்றால் தூற்றுவதன் மூலம் எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை